வெல்கம் பேக் டு சஹாஸ்ரீ வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பேரண்டிங் ரிலேட்டடுக்கான டாபிக். வாய்ஸ் ஸ்கிரீன் டைம் வந்து உண்டான வீடியோஸ்க்கு நிறைய ரெஸ்பான்சஸ் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ரெண்டுமே எனக்கு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நான் பேச போகிறதும் வந்து ஆன்லைன் கிளாஸஸை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கிட்ஸுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஸோ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி கிட்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம பழக்கணும் தான். இப்போ இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நமக்கு ஒரு இது ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் டைமாக நம்மளே ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்ஸோட உட்காந்தணும். ஸோ நம்ம வந்து கிட்ஸை எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் லாஸ்ட். இது எல்லாமே நான் வந்து ப்ராக்டிக்கலி அப்ளிகபிளான ஒரு இதுதான் சொல்கிறேன். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண இதுதான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து நான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வருஷம் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ்னால் அந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்ம போய் பார்க்கணும். இதே இது இப்போ வந்து நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டட் பண்ணி அனுப்புகிறாங்க வீடியோஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த நேரமும் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, அந்த கிட்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு கிளாஸை கவனிக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மார்னிங் இஸ் த பெஸ்ட் டைம். மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து நீங்கள் வந்து கிளாஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, கிளாஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக வச்சுருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் வேணும், எனக்கு பிடிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பாத் எடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்தால் தான் அந்த பிரெயின் வந்து குளுக்கோஸ் போய் நல்லா ஆக்டிவாக கவனிக்கிறதுக்கு உண்டானது இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் என்னென்ன தேவை, கிளாஸுக்கு தேவையானது எப்படி நம்ம ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுறோமோ அதே மாதிரி இதுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து, இது எல்லாமே அப்ளை பண்ணி ஒரு ரூம் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரூமில் என்னென்ன இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு டேபிள், ஒரு சேர். ஸோ இது இந்த இடம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து படிக்கிற இடம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு இது செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டேபிள். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கு உள்ள டிவி, அந்த எக்ஸ்ட்ரா அட்மாஸ்பியர்ஸ் வந்து மியூசிக் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் குழந்தைங்களை வந்து தனியாக உட்கார வச்சுருங்க. நீக்கு வந்து நீ இந்த பீரியடில் நீ கவனிச்சே ஆகணும் அப்படின்னு வச்சு. நெக்ஸ்ட்டு நீ கண்டிப்பாக கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் அடுத்து வாட்டர் பாட்டில் எல்லாம். இது இவ்வளோ நடக்கும் போது நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இவ்வளவும். நெக்ஸ்ட்டு வந்து ஹோம்ஒர்க் அண்ட் கிளாஸ் ஒர்க், இது ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஹோம்ஒர்க்குக்கானது வந்து தனி, ஏன்னா ரெண்டுமே ஹோமில் தான் நடக்கிறதுனால நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும் இது கிளாஸ் ஒர்க்கா ஹோம் ஒர்க்கா அப்படிங்கிறது. ஸோ கிளாஸ் ஒர்க்குக்குண்டான டைமிங்கில் கிளாஸ் ஒர்க்காக பண்ண வச்சுருங்க. ஈவினிங் டைமில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்களை. நெக்ஸ்ட்டு வந்து இது கண்டினியூஸாக அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக் டைம் இஸ் கம்பல்சரி. வேறு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரியான டாபிக்ஸை வந்து பேசுங்க. அப்போ வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி. ஸோ இது இவ்வளவும் கிட்ஸ் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். அடுத்து பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் கவனிக்கும் போது கிளாஸில் வந்து கூட இருக்கு கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவங்கள இண்டிபெண்ட்டாக ஆக்குறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம பக்கத்துலேயே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இதுக்கு உண்டானது இது, ஏன்னா நம்ம இருந்தோன்னா நம்ம கை சும்மா இருக்காது, நம்ம இப்படி 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 நம்ம கடகடன் பண்ணிடுவோம். நம்ம டைம் சேவிங் தான் பார்ப்போமே தவிர அந்த குழந்தைங்களை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம விட மாட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் பேஷண்ட் ஏரியா பொறுமையாக. இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பீடாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆகும், நம்ம ஸ்பீடாக சொல்லுவோம் அவங்களுக்கு புரியாது என்ன. ஸோ அதனால நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுமையாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் எ விமன் நம்ம வந்து மல்டிடாஸ்கிங்காக இருக்கிறதுனால அட் அ டைமில் ஒரு இது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டு கிட்டும் இருக்காங்க, நான் ரெண்டு பேரையும் கவனிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் போயிட்டோன்னா அப்போ நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் கத்ததான் செய்வோம், கோவப்படுவோம். அப்படிங்கும்போது அங்கே வந்து அந்த குழந்தைங்களோட இது ஸ்பாயில் ஆயிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு இண்டிபெண்ட்டாக ட்ரெயின் கொடுக்குறீங்களா, நெக்ஸ்ட் டே இன்னொரு குழந்தைக்கு. அப்படி டீச்சர் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன், இப்போ கிளாஸ் எடுக்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க கிட்ஸு. அப்போ நம்ம வந்து நீ தான் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லணும் அவங்கக்கிட்ட, நீ தான் மேம் கிட்ட சொல்லணும். ஏன்னா நம்மளே சொன்னோன்னா அப்போ எல்லாமே அந்த குழந்தைங்க வந்து நம்மக்கிட்டே தான் சொல்கிறதுக்கு கேட்க வருவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும், நீ தான் சொல்லணும் அவங்கக்கிட்ட,
நீ சொன்னா நீ சொல்லும் போது அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். ஸோ அதனால நீயே தான் சொல்லணும். நான் வந்து நீ ரெண்டு நாள் சொல்லு, சொல்லும் அவங்க எஃபர்ட் சொல்லியும் அவங்க எஃபர்ட் போடலை, நடக்கலை, ஸ்டெப்ஸ் நடக்கலை அப்படின்னா நான் வந்து வரேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ அதனால கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். ஸ்மால் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான. இது பெரிய குழந்தைங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும், நேரம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும்போது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் என்கேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா விளையாடுறது அந்த மாதிரி இது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க ப்ளே பண்ண பண்ண தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் அந்த டாக்டர்ஸ் எடுத்து கொடுத்துருங்க. அது வந்து எனர்ஜியை நல்லா பூஸ்ட் பண்ணும், நமக்கு கிட்ஸுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஃபோக்கஸிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். டைம் வந்து 7 இயர் கிட்ஸுக்கு வந்து 14 to 21 minutes, இப்போ 8 இயர் கிட்ஸுக்கு வந்து 16 to 24 minutes தான், 9 இயர் கிட்ஸுக்கு வந்து 18 to 27 minutes தான், ஸோ 10 இயர் கிட்ஸுக்கு வந்து 20 to 30 minutes தான். ஸோ இவ்வளோ தான் ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கான டைமிங் இருக்குது குழந்தைங்களுக்கு. அதுக்கு மேலே வந்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த டைம் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா, நான் அந்த இதுக்கு அவங்க கவனிக்கிறாங்கன்னா ஓகே, ஹியா ஷீ இஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சி. இப்போ இதுக்கும் மேலே கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைபி அவங்க கொஞ்சம் ADHD கிட்ஸு கூட கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ஒன்றை மட்டும் வச்சு நம்ம வந்து அவங்க ADHD கிட்ஸு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அட்டென்ஷன் ஸ்பேனிங் கம்மியாக இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ADHD அப்படின்னு சொல்லலாம். ஸோ ADHD கிட்ஸுக்கெல்லாம் வந்து நமக்கு ஹோமியோபதியில் செம்மையாக மெடிசின்ஸ் ஒர்க் ஆகுது. ஃப்ளார் மெடிசின்ஸ் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு மெடிசின்ஸ் நிறைய இருக்குது, நல்ல பெனிஃபிஷியலாகவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. ADHDலாம் யூனிக் பீஸ் தான். ஸோ ஒவ்வொரு கிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் தப்பில்லை. ஒரு மைண்ட் பீஸ் பாதிச்சிரும், அப்போ அவங்களோட கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பொலைட்டாக அட் அ ஸ்ட்ரெச்சில் நீ இது பண்ணியே ஆகணும்னு சொன்னோன்னா அவங்க பண்ணவே மாட்டேன்வாங்க, ஸ்டடீஸ் மேலே வெறுப்பு வந்துடும். அப்புறம் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா நமக்கு இருக்கிறது போச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால இவ்வளவு இதையும் ஃபாலோ பண்ணலை. போது என்ன பண்ணணும்னா ஒரு பிளானை ரெடி பண்ணணும், ஒரு ரொட்டீன் டைம் டேபிள் மாதிரி. இது எல்லாமே ரொட்டீன் டைம் டேபிளில் நம்ம வச்சோ தான் இது வந்து ஃபாலோ ஆகும். ரொட்டீன் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகவே ஆகாது. ஸோ பார்ட் டூவில் வந்து கிட்ஸை எப்படி ஆன்லைன் கிளாஸஸை இண்டிபெண்ட்டாக ட்ரெயின் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் வந்து பார்ட் டூவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.